இளவேனிற் காலத்தில் ஒரு நாள் மாலை மகேந்திர தடாகத்தின் கரை வழியாகச் சென்ற ராஜவாட்டையில் பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் 6 அடி உயரத்திற்கு மேல் வளர்ந்திருந்த அஜானபாகு, காவி வஸ்திரம் தரித்திருந்த புத்த சந்நியாசி. கடுமையான தவவிரத அனுஷ்டானங்களினாலோ வேறு கடினமான காரியங்களில் ஈடுபட்டதினாலோ அந்த புத்த பிக்குவின் தேகமானது வறண்டு கெட்டிப்பட்டு கடினமாயிருந்தது. அவருடைய முகத்தோற்றமானது அன்பையோ பக்தியையோ உண்டாக்குவதாயில்லை, மாறாக ஒருவித அச்சத்தை உண்டாக்குவதாயிருந்தது. இன்னொரு பிரயாணி கட்டமைந்த தேகமும் களை பொருந்திய முகமும் உடைய 18 பிரயாயத்து இளம் பிள்ளை. பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் நடந்து களைப்புற்றவர்களாக காணப்பட்டார்கள். தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று வாலிபன் கேட்டான். அதோ என்று சந்நியாசி சுட்டிக்காட்டிய திக்கில் அடர்ந்த மரங்களுக்கு இடையிடையே மாடமாளிகைகளின் விமானங்கள் காணப்பட்டன. இளம் பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். பின்னர் புத்தபிக்குவை பார்த்து, இங்கிருந்து ஒரு நாழிகை தூரம் இருக்குமா என்று கேட்டான். அவ்வளவுதான் இருக்கும் என்றார் புத்தபிக்கு. அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து விட்டு வருகிறேன், அவசரமானால் தாங்கள் முன்னால் போகலாம் என்று சொல்லி வாலிபன் கையிலிருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமாக கீழே வைத்துவிட்டு ஏரியை பார்த்து கொண்டு உட்கார்ந்தான். உடனே சந்நியாசியும் அவன் அருகில் மேற்கு திசையை பார்த்து கொண்டு அமர்ந்தார். மேல்வானத்தின் அடிபுறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலின் சக்ராயுதத்தைப் போல் தகதகவென்று சுழன்று கொண்டிருந்தது. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்தின் பளிங்கு போல தெளிந்த நீர் உருக்கிய பொன்னைப் போல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மேற்கு திசையிலிருந்து சற்று திரும்பி அந்த விசாலமான ஏரியின் வடகரையை நோக்கினால் முற்றும் மாறான வேறொரு காட்சி காணப்பட்டது. அந்த கரையில் ஏரிக்கு காவலாக நின்ற சிறு குஞ்சுகளின் மாலை நேரத்து நெடிய நிழல் ஏரியின் மேல் விஸ்தாரமாக படர்ந்திருந்தபடியால் ஏரி நீர் அங்கே கருநீலம் பெற்று விளங்கிற்று. அங்கே சில வெண்ணாரைகளும் ஒச்சைக்காலில் நின்று தவம் புரிந்த வண்ணமாயிருந்தன. இவற்றையெல்லாம் சற்று நேரம் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்த வாலிபன் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல், இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடாகம் என்று சொல்வது பொருத்தமில்லை, மகேந்திர சமுத்திரம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் என்றான். சந்நியாசி ஏரியை நோக்கிய வண்ணம், இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போது தண்ணீர் குறைந்து போயிருக்கிறது, ஐப்பசி கார்த்திகையில் மழை பெய்து ஏரி நிரம்பியிருக்கும் போது பார்த்தாயானால் பிரமித்துப் போவாய், அப்போது நிஜசமுத்திரம் போலவே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். புறப்பட்டு விட்டீர்களா சுவாமி என்றான் வாலிபன். ஆமாம் பரஞ்சோதி, என்னோடு வருவதற்குத்தான் உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது என்று கூறிவிட்டு சந்நியாசி நடக்கத் தொடங்கினார். உடனே பரஞ்சோதி என்ற வாலிபனும் மூட்டையையும் தடியையும் எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து நடக்கலானான். சாலையில் போவோர் வருவோர் கூட்டம் அதிகமாயிருந்தது. பிரயாணிகள் ஏறிய வண்டிகளும் நெல்லும் வைக்கோலும் ஏற்றிய வண்டிகளும் சாரி சாரியாய் போய்க் கொண்டிருந்தன. சாலைக்கு அப்புறத்தில் முதிர்ந்த கதிர்களையுடைய சென்னல் வயல்கள் பறந்திருந்தன. கதிர்களின் பாரத்தினால் பயிர்கள் தலை சாய்ந்து விழுந்து கிடந்தன. ஆங்காங்கே சில வயல்களில் குடியானவர்கள் அறுவடையான கச்சைகளை கட்டிக் கொண்டிருந்தார்கள். வயல்களிலிருந்து புதுநெல் புதுவைக்கோளின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது. சற்று தூரம் போனதும் ஒரு அழகிய கிராமம் தென்பட்டது. அந்த கிராமத்தை தாண்டியதும் புதுநெல் மணத்திற்கு பதிலாக மல்லிகை முல்லை மலர்களின் நறுமணம் சூழ்ந்தது. அந்த மணத்தை மூக்கினால் நுகர்வது மட்டுமின்றி தேகம் முழுவதானாலும் ஸ்பரிசித்து அனுபவிக்கலாம் என்று தோன்றியது. ஆஹா என்றான் வாலிபன். அவனுக்கெதிரே கண்ணுக்கெட்டிய தூரம் நந்தவனங்கள் மல்லிகை முல்லை புதர்களின் மீது வானத்து நட்சத்திரங்கள் வந்து படிந்தது போல் குண்டு மல்லிகைகளும் முத்து முல்லைகளும் கலீரென்று பூத்து சிரித்துக் கொண்டிருந்தன. இந்த வெண்மலர் பரப்புக்கு இடையிடையே தங்க நிற செவ்வந்தி பூக்களின் காடும் காணப்பட்டது. இவ்வளவு பூவையும் என்னதான் செய்வார்கள் என்று கேட்டான் வாலிபன். இவற்றில் பாதி கோவில் தெய்வங்களுக்கு அர்ப்பணமாகும், மற்றபாதி காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தலை அலங்கரிக்கும் என்று கூறி சட்டென்று நின்றார் சந்நியாசி. அங்கே சரசரவென்று சாலையின் குறுக்கே ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று நந்தவனத்திற்குள் புகுந்து மறைந்தது. இந்த மல்லிகை மனத்திற்கு பாம்புகள் எங்கே என்று காத்திருக்கும் என்றார் சந்நியாசி. பாம்பு மறைந்ததும் இருவரும் மேலே சென்றார்கள். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பரஞ்சோதி கலுக்கென்று சிரித்தான். எதை நினைத்து சிரிக்கிறாய் என்றார் சந்நியாசி. இல்லையடிகளே, மத்தியானம் அந்த சர்பத்தை கொன்று என்னை காப்பாற்றினீர்களே, நீங்களோ புத்தபீஷுவாயிற்று ஜீவஹத்தி செய்யலாமா என்று நினைத்து சிரித்தேன் என்றான் பரஞ்சோதி. தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாமல்லவா என்றார் புத்தபிக்கு. உடனே பரஞ்சோதி ஏளனமான குரலில், ஆனால் பாம்பு தங்களை கொல்ல வரவில்லையே, என்னைத்தானே கொல்ல வந்தது என்றான். என் சிஷ்யனை நான் காப்பாற்ற வேண்டாமா என்றார் புத்தபிக்கு. சிஷ்யனா, யாரை சொன்னீர்கள் என்று கேட்டான் பரஞ்சோதி. ஆமாம், நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய், அதற்கு பிரதியாக என்றார் புத்தபிக்கு. தங்கள் உயிரை நான் காப்பாற்றினேனா, அது எப்போது என்று கேட்டான் பரஞ்சோதி. 300 வருடங்களுக்கு முன்னால், 300 ஜென்மத்தில் என்றார் புத்தபிக்கு. ஓஹோ, தாங்கள் முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்பது தெரியாமல் கேட்டுவிட்டேன், மன்னிக்க வேண்டுமென்றான் பரஞ்சோதி. சந்நியாசி சற்று நேரம் மௌனமாக நடந்தார்.
பரஞ்சோதி சந்நியாசியை பார்த்து, சுவாமி, இனிமேல் வரப்போகிறது கூட தங்கள் ஞானதிருஷ்டியினால் தெரியுமல்லவா என்று கேட்டான். வரப்போகிறது ஒன்றை சொல்லட்டுமா என்றார் சந்நியாசி. சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி. இந்த நாட்டிற்கு பெரிய யுத்தம் வரப்போகிறது என்றார் சந்நியாசி. பெரிய யுத்தமா என்றான் பரஞ்சோதி. ஆமாம், மகா பயங்கரமான யுத்தம். பாலாறு இரத்தாறாக ஓடப்போகிறது. மகேந்திர தடாகம் இரத்த தடாகமாகப் போகிறது என்றார் சந்நியாசி. ஐயோ, பயமாயிருக்கிறதே, போதும் மடிகளே என்றான் பரஞ்சோதி. சற்று பொறுத்து மறுபடியும் அவன், நாட்டின் சமாச்சாரம் எனக்கெதற்கு சுவாமி? என் விஷயமாக ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான். இன்று ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட போகிறது என்றார் சந்நியாசி. சிவசிவா, நல்ல வாக்காக ஏதாவது சொல்லக்கூடாதா என்றான் பரஞ்சோதி. புத்த பகவானுடைய அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்றார் சந்நியாசி. நான் சைவன் ஆயிற்றே, புத்தரனுக்கு அருள் செய்வாரா என்றான் பரஞ்சோதி. புத்தருடைய கருணை எல்லையற்றது என்றார் சந்நியாசி. சுவாமி, அதோ வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி. மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஓர் அபூர்வ உருவம் அவர்களுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. பார்த்தாலே தெரியவில்லையா தம்பி? திகம்பர சமணமுனிவர் வருகிறார் என்றார் புத்தபிக்கு. சமணமுனிவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்களா என்று கேட்டான் பரஞ்சோதி. முக்கால்வாசி பேர் பாண்டிய நாட்டிற்கு போய்விட்டார்கள். மற்றவர்களும் சீக்கிரம் போய்விடுவார்கள் என்றார் சந்நியாசி. இதற்குள் சமணமுனிவர் அருகில் வந்தார். அவர் புத்தபிக்குவைப் போல் உயர்ந்து வளர்ந்தவர் அல்ல. கட்டையாயும் குட்டையாயும் இருந்தார். கௌபீனம் ஒன்றுதான் அவருடைய ஆடை. ஒரு கையில் உரிக்கட்டி தூக்கிய கமண்டலம் வைத்திருந்தார். இன்னொரு கையில் மயில் தோகை விசிறி, கக்கத்தில் சுருட்டிய சிறுப்பாய். அவர் அருகில் வந்ததும், புத்தம் சரணம் கச்சாமி என்றார் புத்தபிக்கு. அருகர்த்தாள் போற்றி என்றார் சமணமுனிவர். இருட்டுகிற சமயத்தில் அடிகள் எங்கே பிரயாணமோ என்று கேட்டார் புத்த சந்நியாசி. அதற்கு சமணர், ஆஹா, இந்த ருத்ரபூமியில் எனக்கென்ன வேலை? தொண்டை மண்டலம்தான் சடையன் கூத்தாடும் சுடுகாடு ஆகிவிட்டதே. நான் பாண்டிய நாட்டிற்கு போகிறேன் என்றார். இன்றைக்கு முக்கியமாக ஏதாவது விசேஷம் உண்டோ என்று புத்தபிக்கு கேட்க, உண்டு, விசேஷம் உண்டு. கோட்டை கதவுகளை அடைக்கப் போகிறார்களாம் என்று சொல்லிக்கொண்டே மேலே விரைந்து சென்றார் சமணமுனிவர். ஒரு காலத்தில் இந்த பல்லவராஜ்யத்தில் சமணர்கள் வைத்ததே சட்டமாயிருந்தது. அவர்கள் கிழித்தகோடு தாண்டாமல் மகேந்திர சக்கரவர்த்தி நடந்து வந்தார். ஆனால் இப்போது என்று கூறி புத்தபிக்கு நிறுத்தினார். இப்போது என்ன என்று கேட்டான் பரஞ்சோதி. இப்போது சைவ விஷ்ணவர்களின் பாடு இந்த நாட்டில் கொண்டாட்டமாயிருக்கிறது என்றார் புத்தபிக்கு. அதை கேட்டு ஓஹோ என்றான் பரஞ்சோதி. பிறகு ஏதோ கோட்டைக்கதவு சாத்துவது பற்றி சமணமுனிவர் சொன்னாரே, அது என்ன என்று கேட்டான். தம்பி, அதோ பார் என்றார் சந்நியாசி. அவர்கள் அந்த சமயம் சாலையில் ஒரு முடுக்கு திரும்பினார்கள். எதிரே காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசல் தெரிந்தது. கோட்டை வாசலில் பிரம்மாண்டமான கதவுகள் மூடியிருந்தன. கோட்டை மதிலை சேர்ந்தாற்போல் பெரிய அகழி இருந்தது. அதன் அகலம் சுமார் 100 அடி இருக்கும். குனிந்து பார்த்தால் கிடுகிடு பள்ளமாயிருந்தது. அடியில் இருண்டு நிறமுள்ள ஜலம் காணப்பட்டது. நமது பிரயாணிகள் வந்த ராஜபாதையானது அகழியின் அருகில் வந்ததும் இரண்டாகப் பிரிந்து, ஒன்று வலப்புறமாகவும் மற்றொன்று இடப்புறமாகவும் கோட்டை மதிலை சுற்றி அகழிக்கரையோடு சென்றது. சாலையோடு வந்த வண்டிகளும் மனிதர்களும் இடப்புறமாகவோ வலப்புறமாகவோ மதிலை சுற்றி கொண்டு போனார்கள். அகழியின் மேல் ஒரு குறுகலான மரப்பாலம் காணப்பட்டது. அது கோட்டை வாசல் வரை சென்றது. புத்தபிக்கு பரஞ்சோதிக்கு சைகை காட்டிவிட்டு அந்த பாலத்தின் மேல் நடந்து சென்றார். அவரை பின்தொடர்ந்த பரஞ்சோதி, இதென்ன இவ்வளவு சின்ன பாலமாயிருக்கிறது? கோட்டைக்குள் வண்டிகளும் வாகனங்களும் எப்படி போகும் என்று கேட்டான். இந்த வாசல் வழியாக போக முடியாது தம்பி. வடக்கு வாசலிலும் கிழக்கு வாசலிலும் பெரிய பாலங்கள் இருக்கின்றன. அவற்றில் யானைகள் கூட போகலாம் என்றார் சந்நியாசி. பாலத்தை தாண்டி கோட்டை வாசல் அருகில் அவர்கள் வந்தார்கள். அங்கே ஒரு சேமங்கலம் கட்டி தொங்கிற்று. பக்கத்தில் ஒரு கட்டையும் கிடந்தது. கட்டையை எடுத்து சேமங்கலத்தில் ஒரு தட்டு தட்டினார் சந்நியாசி. உடனே மேலே இருந்து யாரங்கே என்று குரல் கேட்டது. கோட்டை வாசலின் மேல் மாடத்திலிருந்து ஒருவன் எட்டி பார்த்தான். இருட்டிவிட்டபடியால் அவன் முகம் தெரியவில்லை. மருதப்பா, நான் தான் என்று சந்நியாசி சொல்லவும், மேலே இருந்து எட்டி பார்த்தவன், தாங்களா, இதோ வந்துவிட்டேன் அடிகளே என்று கூறிவிட்டு மறைந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் கோட்டைக்கதவின் தாழ் திறக்கும் சத்தம் கேட்டது. கதவில் ஒரு மனிதர் உள்ளே புகக்கூடிய அளவு துவாரம் தோன்றியது. புத்த சந்நியாசி அந்த துவாரத்திற்குள் புகுந்து சென்று பரஞ்சோதியையும் கையை பிடித்து உள்ளே அழைத்துக் கொண்டார். மறுபடி கதவின் துவாரம் அடைக்கப்பட்டது. பரஞ்சோதி உள்ளே போனதும் நகரின் பக்கம் பார்வையை செலுத்தினான். எங்கே பார்த்தாலும் பிரகாசமான தீபங்களால் நகரம் ஒளிமயமாக காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பேசுவதிலிருந்து உண்டாகும் கல் என்ற ஓசை எழுந்தது. பரஞ்சோதி இதுவரையில் அவ்வளவு பெரிய நகரத்தை பார்த்ததே கிடையாது. எனவே பார்த்தது பார்த்தபடி பிரமித்து நின்றான். புத்த சந்நியாசி கதவை திறந்த காவலனை பார்த்து, மருதப்பா, நகரில் ஏன் கலகலப்பு குறைவாயிருக்கிறது? கோட்டைக்கதவு இதற்குள் ஏன் சார்த்தப்பட்டது? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். நன்றாக தெரியவில்லை சுவாமி. இன்று காலையிலிருந்து நகரம் ஒரே கோலாகலமாய்த்தான் இருந்தது என்பதற்குள் பிக்கு குறுக்கிட்டு,
கோலாகலத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார். தங்களுக்கு தெரியாதா சுவாமி, சிவகாமி அம்மையின் நடனம் இன்றைக்கு சக்கரவர்த்தியின் சபையில் அரங்கேறுவதாக இருந்தது. அதனால்தான் ஜனங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் என்றான் மருதப்பன். எந்த சிவகாமி அம்மை என்று கேட்டார் சந்நியாசி. வேறு யார், ஆயனரின் மகள் சிவகாமிதான் என்றான் மருதப்பன். இதுவரை பேச்சை கவனியாமலிருந்த பரஞ்சோதி சட்டென்று திரும்பி, யார், ஆயன சிற்பியாரா என்று கேட்டான். ஆமாம் என்று காவலன் கூறி பரஞ்சோதியை உற்று நோக்கிவிட்டு, அடிகளே, இந்த பிள்ளை யார் என்று பிக்குவை பார்த்து கேட்டான். இவனின் சிஷியன், நீ மேலே சொல் என்றார் புத்தபிக்கு. சபை கூடி அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்ததாம். பாதி நடந்து கொண்டிருந்த போது யாரோ தூதுவர்கள் வெகு அவசரச் செய்தியுடன் வந்திருப்பதாக தெரிந்ததாம். சக்கரவர்த்தி சபையிலிருந்து சட்டென்று எழுந்து போனாராம். அப்புறம் திரும்பி சபைக்கு வரவில்லையாம். குமார சக்கரவர்த்தியும் மந்திரி மண்டலத்தாரங்கூட எழுந்து போய்விட்டார்களாம். பிறகு நாட்டியம் நடுவில் நின்று போய்விட்டதாம். அஸ்தமித்ததும் கோட்டை கதவுகளை அடைக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னவாயிருக்கலாம் சுவாமி, யுத்தம் ஏதாவது வரக்கூடுமா? ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்யக்கூடிய அரசன் இந்த பூமண்டலத்திலேயே இப்போது கிடையாதே என்றான் மருதப்பன். அப்படி சொல்லக்கூடாது மருதப்பா. இன்றைக்கு மணிமுகம் தரித்து மன்னாதி மன்னர்களாயிருப்பவர்கள் நாளைக்கு எப்படி இருப்பார்களோ தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் ஏன் பேச வேண்டும்? உன் மகன் சௌக்கியமா என்று கேட்டார் சந்நியாசி. தங்கள் கிருபை சுவாமி, சௌக்கியமாயிருக்கிறான் என்றான் மருதப்பன். மருதப்பனுடைய மகனை ஒரு சமயம் பாம்பு தீண்டி அவன் உயிர் பிழைப்பதே துர்லபம் என்று தோன்றியது. அச்சமயம் இந்த புத்தபிக்கு மணிமந்திர ஔஷதங்களினால் அந்த பிள்ளையை குணப்படுத்தினார். இதுதான் புத்தபிக்கு விட மருதப்பன் பக்தி கொண்டதற்கு காரணம். என்னால் ஒன்றுமில்லை மருதப்பா, எல்லாம் புத்த பகவானின் கருணை. நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புத்தபிக்கு மேலே நடந்தார். பரஞ்சோதியும் அவருடன் சென்றான். அடிகளே, கோட்டைக்கதவை சாத்தும்படி கட்டளை பிறந்திருக்கும் போது உங்களை மட்டும் காவலன் எப்படி விட்டான் என்று கேட்டான் பரஞ்சோதி. எல்லாம் இந்த காவித்துணியின் மகிமைதான் என்றார் புத்தபிக்கு. ஓஹோ, பல்லவ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் காவித்துணிக்கு அவ்வளவு கௌரவமா? ஆனால் சமணர்களின் நிலை மட்டும் வேறாயிருக்கிறதே என்று கேட்டான் பரஞ்சோதி. சமணர்கள் ராஜ விஷயங்களில் தலையிட்டார்கள். நாங்கள் அந்த வழிக்கே போவதில்லை. ராஜவம்சத்தாரின் முகத்தை கூட பார்ப்பதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். போகட்டும், உன்னுடைய உத்தேசம் என்ன? என்னுடன் பௌத்த விகாரத்திற்கு வரப்போகிறாயா என்று கேட்டார் புத்தபிக்கு. இல்லை சுவாமி, நான் நாவுக்கரசர் மடத்திற்கே போய்விடுகிறேன். வேறு எங்கேயும் தங்க வேண்டாம் என்பது என் தாயாரின் கட்டளை என்றான் பரஞ்சோதி. அப்படியானால் இந்த இடத்தில் நாம் பிரிய வேண்டியதுதான். போய் வருகிறாயா தம்பி என்றார் புத்தபிக்கு. சுவாமி, நாவுக்கரசர் மடம் எங்கே இருக்கிறது? எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் பரஞ்சோதி. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதோ பார் கோயில் விமானத்தை என்றார் புத்தபிக்கு. பரஞ்சோதி பார்த்தான். வெகு தூரத்திற்கு வெகு தூரம் பரவியிருந்த அந்த விசாலமான நகரில் எங்கே பார்த்தாலும் விமானங்கள் தெரிந்தன. இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்தில், அதாவது ஏறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னர், தமிழகத்து கோவில்களின் முன்வாசல் கோபுரங்கள் இப்போது இருப்பது போல் உயரமாக அமைந்திருக்கவில்லை. கோவில் கர்ப்பகிரகத்திற்கு மேலேதான் விமானங்கள் அமைப்பது வழக்கம். இவையும் அவ்வளவு உயரமாக இருப்பதில்லை. மேலும் சிவன் கோவில் விமானங்கள், சமணர் பள்ளிகளின் விமானங்கள், அரண்மனை விமானங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாயிருக்கும். அவற்றை பார்த்த பரஞ்சோதி, எங்கே பார்த்தாலும் விமானமயமாக காணப்படுகிறதே, நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். இங்கிருந்து அடையாளம் சொல்வது கஷ்டம் தம்பி. இந்த வீதியோடு நேரே போ. ஏகாம்பரர் கோவிலுக்கு ஆங்காங்கே வழியை விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். கோவில் சன்னதியில் வாகீசர் மடம் இருக்கிறது. ஜாக்கிரதை தம்பி, காலம் விபரீதமாகிக் கொண்டு வருகிறது என்று சொல்லிக்கொண்டே புத்தபிக்கு அங்கிருந்து பிரிந்த வேறொரு வீதி வழியாக சென்றார். வாலிப பிரயாணி நேரே புத்தபிக்கு காட்டிய திக்கை நோக்கி சென்றான். அக்காலத்தில் தென்தேசத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்று வழங்கியது காஞ்சி மாநகரம். அந்நகரின் வீதி ஒவ்வொன்றுமே தேரோடும் வீதியைப் போல் விசாலமாக அமைந்திருந்தது. வீடுகளெல்லாம் மாளிகைகளாகவே இருந்தன. ஆங்காங்கே கல்லாலான தூண்களின் மேல் விசாலமான அகல்களில் தூங்கா விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தன. வீதிகளில் ஜே ஜே என்று போவோரும் வருவோருமாய் ஏக கூட்டமாயிருந்தது. கடைத்தெருக்களின் காட்சியையோ சொல்ல வேண்டாம். காசி முதல் கன்னியாகுமரி வரையில் பரதகண்டத்தில் விளையும் பொருள்களெல்லாம் அந்த கடை வீதிகளில் கிடைக்கும். புஷ்பக்கடைகளாக ஒரு பக்கம், பழக்கடைகளாக ஒரு பக்கம், பட்சணக்கடைகளாக ஒரு பக்கம், தானியக் கடைகள் ஒரு பக்கம், முத்து ரத்தின வியாபாரிகளின் கடைகள் இன்னொரு பக்கம். இப்படி கடைவீதியானது எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டே போயிற்று. பரஞ்சோதி அளவில்லா வியப்புடன் மேற்கூறிய வீதி காட்சிகளை பார்த்து கொண்டே போனான். ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டமாய் நின்ற இடங்களிலெல்லாம் சிவகாமி அம்மையின் நடன அரங்கேற்றம் நடுவில் நின்று போனது பற்றியும், கோட்டைக்கதவுகளை சாத்தும்படி கட்டளை பிறந்திருப்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்டுக்கொண்டு நடந்தான். சற்று நேரத்திற்குரு தடவை அவன் எதிரே வந்தவர்களிடம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இது என்று கேட்டான். அதோ என்று அவர்களும் சுட்டிக்காட்டிவிட்டு போனார்கள். ஆனால் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை அவன் அடைந்த வாடில்லை. புதிது புதிதாக ஒரு பெரிய நகரத்தை பார்க்கும் அதிசயத்தில் மூழ்கியிருந்தபடியால்
பரஞ்சோதியும் கோவிலை சீக்கிரமாக கண்டுபிடிப்பதில் அவ்வளவு கவலை உள்ளவனாயில்லை. இப்படி அவன் வீதி வலம் வந்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஓரிடத்தில் ஏக கூச்சலும் குழப்பமும் உண்டாவதை பார்த்தான். ஜனங்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். கோவில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது. ஓடுங்கள் ஓடுங்கள் என்ற கூக்குரலோடு சேர்ந்து குழந்தைகள் வீரிடும் சத்தம், ஸ்திரீகள் அலறும் சத்தம், குதிரைகள் கணக்கும் சத்தம், வீட்டுக்கதவுகளை தடால் தடால் என்று சாத்தும் சத்தம், மாடுகள் அம்மா என்று கத்தும் சத்தம், கட்டை வண்டிகள் கடகடவென்று உருண்டோடும் சத்தம், இவ்வளவும் சேர்ந்து சொல்ல முடியாத அல்லோலகல்லோலமாகிவிட்டது. பரஞ்சோதி ஒரு கணம் திகைத்து நின்றான். தானும் ஓட வேண்டுமா, எந்த பக்கம் ஓடுவது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவனுக்கு எதிரே நடந்த சம்பவங்களை அவனுடைய கண்கள் கவனித்தன. தெருவில் அவனுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் சௌந்தரிய தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் அவளுடைய தந்தையெனத் தோன்றிய பெரியவர் ஒருவரும் இருந்தார்கள். பல்லக்கை தூக்கிச் சென்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் எழுந்த கூச்சலையும் கோலாகலத்தையும் கேட்டுவிட்டு பல்லக்கை கீழே வைத்துவிட்டு நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள். அதே சமயத்தில் அவனுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் மதங்கொண்ட யானை ஒன்று பூமி எதிர ஓடி வந்தது. இதையெல்லாம் கவனித்த பரஞ்சோதி ஒரு கணம் தயங்கி நின்றான். அடுத்த கணத்தில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தவனாய் சட்டென்று கையிலிருந்த மூட்டையை கீழே வைத்து அவசரமாக அவிழ்த்து அதற்குள்ளிருந்து வேல்முனையை எடுத்து தன் கையில் வைத்திருந்த தடியின் முனையில் செருகி பொருத்தினான். பொருத்திய வேளை அவன் தன் வலது கையில் தூக்கி பிடிப்பதற்கும் மதங்கொண்ட யானை அவன் நின்ற இடத்திற்கு அருகே வருவதற்கும் சரியாயிருந்தது. அவ்வளவுதான், பரஞ்சோதி தன் முழு பலத்தையும் கொண்டு வேலை வீசினான். அது யானையின் இடதுகண்ணுக்கருகில் பாய்ந்து யானையின் தடித்த தோலை பொத்துக்கொண்டு உள்ளேயே சென்று விட்டது. உடனே பயங்கரமாக ஒரு முறை பிளறிய யானை தன் துதிக்கையினால் வேலை பிடுங்கி கீழே போட்டு காலில் மிதித்தது. பிறகு வேலை எறிந்த வாலிபன் நின்ற பக்கம் திரும்பிச்சு மதங்கொண்ட யானையின் மீது வேலை எறிந்தால் அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும் என்பதை அந்த இளம் பிரயாணி நன்கு உணர்ந்திருந்தான். எனவே யானை தன் பக்கம் திரும்ப கண்டதும் பல்லக்கிருந்த திசைக்கு எதிர் திசையில் வேகமாக அவன் ஓடத் தொடங்கினான். யானை தன்னுடைய பிரம்மாண்டமான தேகத்தை முழுவதும் திருப்புவதற்குள் அவன் வெகு தூரம் ஓடிவிட்டான். ஓடிய வண்ணமே திரும்பி பார்த்தபோது யானை வீறிட்டுக் கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வருவதை கண்டான். உடனே அங்கே காணப்பட்ட ஒரு சந்தில் திரும்பி ஓடத் தொடங்கினான். சற்று நேரம் திரும்பி பார்க்காமல் ஓடிய பிறகு மறுபடியும் ஒரு விசாலமான பெரிய வீதியில் தான் வந்திருப்பதைக் கண்டான். அங்கே தனக்கு எதிரே ஐந்தாறு யானைகள் மாவுத்தர்களால் ஏவப்பட்டு விரைவாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து தெருவின் ஓரத்தில் அவன் ஒதுங்கினான். யானையை கட்டுக்குட்படுத்தி அழைத்துச் செல்வதற்காகவே இந்த யானைகள் போகின்றன என்பதை ஊகித்துணர்ந்ததும் ஓடுவதை நிறுத்தி மெதுவாக நடக்கலானான். பரஞ்சோதிக்கு அப்போதுதான் தன் தேகநிலை பற்றிய நினைவு வந்தது. அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்து போயிருந்தது. ஏற்கனவே நாளெல்லாம் வழி நடந்ததனால் அவன் களைத்துப் போயிருந்தான். இப்போது அதிவேகமாக ஓடி வந்ததினால் அவனுடைய களைப்பு மிகுதியாயிருந்தது. கால்கள் தளர்ந்து தடுமாறின. உள்ளத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியினாலும் பரபரப்பினாலும் தேகம் நடுங்கிற்று. சற்று உட்கார்ந்து இளைப்பாராமல் மேலே நடக்க முடியாது என்று தோன்றியது. வீதி ஓரத்தில் காணப்பட்ட சுமைதாங்கியருகில் சென்று அதன் மேல் அவன் உட்கார்ந்தான். வானத்தில் பூரணசந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இளந்தஞ்சல் மெல்ல மெல்ல வந்து களைத்துப் போயிருந்தவனுடைய தேகத்தின் மீது வீசி இளைப்பாற்றியது. உடம்பின் களைப்பு நீங்க நீங்க உள்ளம் சிந்தனை செய்யத் தொடங்கியது. நாம் வந்த காரியம் என்ன, செய்த காரியம் என்ன என்று எண்ணிய போது பரஞ்சோதிக்கே வியப்பாயிருந்தது. அந்த மத யானையின் மேல் வேலை எறியும்படியாக அந்த சமயம் தனக்கு தோன்றிய காரணம் என்ன? அதனிடம் சிக்கிக் கொண்டிருந்தால் தன்னுடைய கதி என்னவாயிருக்கும்? தன்னிடம் உயிரையே வைத்திருக்கும் தன் அருமை அன்னையை மறுபடியும் பார்க்க முடியாமலே போயிருக்குமல்லவா என்று அவன் எண்ணினான். சிவிகையில் விற்றிருந்த இளம்பெண்ணின் முகமும் பெரியவரின் முகமும் பரஞ்சோதியின் மனக்கண் முன்பு தோன்றின. ஆம், மத யானையினால் அவர்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கும் பொருட்டே அந்த சமயம் நாம் வேலை எடுத்து வீசினோம். அவர்கள் யாராயிருக்கலாம்? ஒருவேளை அரங்கேற்றம் தடைபட்டது குறித்து பேசிக் கொண்டிருந்தார்களே. அந்த சிவகாமி அம்மைதானோ அந்த இளம்பெண்? பெரியவர் அவளுடைய தந்தை ஆயனராயிருக்குமோ? இவ்விதம் சிந்தித்த வண்ணமாய் பரஞ்சோதி சுமைதாங்கியின் மேடை மீது சாய்ந்தான். அவனை அறியாமல் அவனுடைய கன்னிமைகள் மூடிக்கொண்டன. நித்ராதேவி தன் மிருதுவான மந்திரக்கரங்களால் அவனை தழுவலானாள். இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.